வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெலகிராமில் வந்து பின் பண்ணியிருப்பேன், போய் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறேன் பண்ணு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன் கேமாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேஷியோ இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கலையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்து வந்தால் பேக்ரவுண்ட் அதாவது அப்படின்னா ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண சொல்லலையா. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு கீரை கொண்டிருக்கலையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டேன். ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குல்லையா, இதை பார்த்தீங்க அப்படின்னா 3 கொண்டாந்து வச்சுங்க. ஓகேங்களா? சரியில் உணர்ந்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வாங்க. ஓகேங்களா? பேக் வந்து இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர், நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு ரேஷியோவில் ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் கூட நமக்கு 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுத்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூரேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதில் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐகன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைசில் பார்த்தீங்கன்னா கொடை போட்டவர்கள் ஒரு அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ் ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனில் தான் போயிடும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்லாம் இருக்கும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரெட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி காமிக்க நான் பேக் வந்துடுறேன். ஓகேங்களா? பேக் வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றுனா வந்து ஆட் பண்ணுறேன். நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதை பார்த்து ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கரெக்டாக வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எஃபெக்ட்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க நம்ம ஆட் பண்ண போகிற டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்க எஃபெக்ட் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன் பண்ணி. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1.51 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம வந்து 0.5 அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 0.5 இந்த மாதிரி ஒன்று வைங்க, மறந்துடாமல் 0.5 வந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? விட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போகிற டெம்ப்ளேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள் நண்பி. தயவுசெய்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சிங்க அப்படின்னா எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பன். ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஓகேங்களா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன் ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த மாதிரி வந்து எனபிள் பண்ணிக்கோ, உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னா கார்னர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷேடோ ஆகி நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி சூப்பராக ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறோம், நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான், உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்கு முன்னாடி வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் பொங்க மீடியா பொங்க அந்த டெம்ப்ளேட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்துல ஆப்ஷன் பக்கத்தில் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் பொங்க மீடியா பொங்க இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா நம்பி, இதையும் அந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கோங்க. நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க.
மறுபடியும் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு மூணு புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்வேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த டெம்ப்ளேட் வந்து போயிடும், அதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வர நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாசான ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம் பண்ணு ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆடியோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு சாங்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் இதுக்கு வந்து என்ன சாங் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சாங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வந்து ஆட் பண்ணிச்சு, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்டர் மேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பார்டர் மேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முடியும், அதான் சூப்பராக இருக்கும். ஓகே பாட்டர் மேஜ் வந்து ஆட் பண்ணிச்சு, எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு பேக் வாங்க, அப்படி பேக் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டிப்ளே ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் மாதிரி நமக்கு வந்து பார்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேங்களா. இந்த அம்புக்குறி வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட்டை சொல்கிறாங்க பாரு, அந்த ஃபார்மெட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் வந்து ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து சேரும் ஓகே. நண்பா நண்பி மாற்றம் ஒரு வீடியோ வந்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.